Hey, hi guys, welcome back to channel. So, we are going to have 3 sizes of KOLI KUNJI. So, 3 KOLI KUNJI. இதுக வந்து நம்ம இந்த அளவுக்கு வளர்த்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு வந்து காசு செலவழிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து காசு கொடுத்து பொருட்கள் வாங்காமல் நம்ம இருக்கிறத வச்சு சமாளித்து இந்த அளவுக்கு பாதுகாத்து வந்திருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பாருங்கள், இது வந்து ஒரு சைஸ், இது வந்து ஒரு சைஸ், இன்னொரு சைஸ் இருக்குது, இது வந்து இன்னொரு சைஸ். ஓகே, ஸோ இது வந்து 3 சைஸ், இது வந்து 4. ஸோ 4 சைஸ் இருக்குங்க எனக்கு. இந்த கோழி குஞ்சு எல்லாமே நம்ம வந்து பொறிச்ச காய்க்கு என்ன கொடுத்தோம், எப்படி வந்து அதை வந்து பாதுகாத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து குஞ்சு பொறிச்ச காய்க்கு வந்து நான் இந்த தண்ணி தான் கொடுப்பேன். ஃபஸ்ட்டுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறது முதல்ல இந்த சைடு நீங்கள் பாருங்கள், நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஒன்று ரெடி பண்ணி அதை கொடுப்பேன். இதில் வந்து நான் என்னென்ன கலந்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, சீனி, மஞ்சள், கறி பவுடர். கறி பவுடர் போடுறதுக்கு முக்கியமான காரணம் அதில் வந்து இந்த மிளகுத்தூள், சீரகம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து அதுகளை ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய கறி பவுடர் போடாமல் கொஞ்சம் மிளகு கறி பவுடர் ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 7-8 நாளைக்கு கோழி சாப்பாடு கொடுப்பேன். ஓகே, ஸோ இந்த சைஸ் குஞ்சுகள் இருக்குது இல்லையா, ஸோ ஃபஸ்ட் இந்த சைஸ் மாதிரி வந்த காய்க்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்க, இப்போ வந்து இது வந்து பழைய இங்கே வந்து இப்போ வெங்கம்க்கு நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காலில் எனக்கு சாப்பாடுக்கு செஞ்சு உப்புமா, ரவை உப்புமா. ஸோ இதுதான் நம்ம போட்டிருக்கேன், அதெல்லாம் நல்லா திங்கும். ஓகே கைஸ், ஸோ இங்கே இருக்க கோழி குஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுக்கோழி குஞ்சு இருக்குது. இதெல்லாமே நாட்டுக்கோழி குஞ்சு, இது நாட்டுக்கோழி குஞ்சு, இது நாட்டுக்கோழி, இது நாட்டுக்கோழி, இது நாட்டுக்கோழி. ஆனால் இதில் வந்து பிராம க்ரோஸ் பண்ணின குஞ்சுகள் 2-3 இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சின்னத்தில் எப்படி இருக்கும், பெருத்த கைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு குஞ்சு இருக்குது, அதை நான் பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு. வா, ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிராமா வந்து க்ரோஸ் பண்ணினது கடக்கநாத் சேவலுக்கும் பிராமாவுக்கும். இங்கே பாருங்கள், தோல் எல்லாமே கருப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆனால் முடியெல்லாம் கொஞ்சம் அந்த பிராமா கோழி மாதிரி பெருசாக இருக்கும், காலெல்லாம் ஃபுல்லாக பூட் இருக்கும். இது பெருத்த காய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருத்த பிராமா ஒன்று எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. சாதாரண ஒரு 4-5 மாதம் உள்ள கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து அதை விட அடுத்த சைஸ். இங்கே இது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருத்தது ஒன்று, இதுவும் வந்து க்ரோஸ் பண்ணினது பிராமாவும் ஒயிட் கலர் பிராமாவுக்கு கடக்கநாத்து க்ரோஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதிலும் வந்து சதை எல்லாமே கருப்பாக இருக்கும், சதை எல்லாமே கருப்பாக இருக்கும், காலில் பூட் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இதிலே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்து காட்டுறேன், டிஃப்ரெண்ட் கலர் வந்து. இது பாருங்கள், இது வந்து ஒயிட் கலர் பிராமா கடக்கநாத் கருப்பு சேவலில் க்ரோஸ் பண்ணினது. இதில் பார்த்தீங்கன்னா தோல் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் கலர் பெருசாக இருந்த நேரம் கலர் கொஞ்சம் மாறுது, கருப்பு கலரில் கொஞ்சம் குறைஞ்சி வருது. ஆனாலும் இங்கே பாருங்கள், காலெல்லாம் ஃபுல்லாக பூட்டாக இருக்குது. இது வந்து தான் கொஞ்சம் சாம்பு கலருக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி வருது. இங்கே பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு நான் இதை விட கொஞ்சம் பெருசு ஒன்றும் காட்டுறேன், அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 5-6 மாதம் ஆகின பிராமா. இது வந்து பிராமாவுக்கும் கடக்கநாத்துக்கும் க்ரோஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் வந்து தோல் எல்லாமே வந்து கருப்பாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஆனால் இங்கே பாருங்க, தோல் கருப்பு தான், ஆனால் காலெல்லாம் பூட் இருக்கும். ஸோ பிராமா மாதிரியே தான் இருக்கும். இங்கே பாருங்க, கலர் எல்லாமே பிராமா மாதிரி தான், ஆனால் கடக்கநாத் தோல். ஸோ க்ரோஸ் பண்ணி எடுத்தால் இப்படி தான் இருக்கும், பிராமாவும் கடக்கநாத்துக்கும். ஓகே,
ஓகே ஸோ இதுகளுக்கு நம்ம வந்து இப்போ சாப்பாடு வச்சுட்டோம் காலையில். ஸோ குஞ்சு கோழி எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சாச்சு. இப்போ பகலுக்கு நம்ம வந்து குருணை கொடுப்போம். அன்றைக்கு ஒரு 4:30 to 5 போல் கடையில் வாங்கிட்டு வந்து கோழி சாப்பாடுக்கு. ஸோ அது கொஞ்சம் கொடுப்போம். அது வந்து இப்போ இதுக்கு தேவையான எல்லா சத்தும் வந்து கிடைச்சிரும். கோழி குஞ்சு வந்து நல்லா உஜாராக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு அப்படியே நம்ம மற்ற கோழியெலாம் திறந்து விட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 கோழி இருக்குது எல்லாமே எனக்கு. ஸோ இதை நான் வந்து இப்போ திறந்துட போகிறேன். வாங்க போய் திறந்து விட்டுறோம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ கோழி எல்லாத்தையும் வந்து திறந்து விட்டேன். நாட்டுக்கோழி, பிராமா, கடக்கனாத் எல்லாம் இங்கே போகிறோம். எல்லாம் இங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டிப்பான கதவோட பழைய தண்ணி வந்து விழுகிறது ஒரு பட்டன் செட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி வந்து குழி மாதிரி ஆகியிருக்கும். இந்த கோழிகள் பறித்து பறித்து அதில் அந்த பழைய சோறு அது வந்து தங்கி நிற்கும் இல்லையா? ஸோ அங்கே பாருங்க தேங்கி நிற்கிறது திங்கிறது தான் வந்திருக்கு. இந்த குழியை தான் தோண்டி தோண்டி தின்னுக்கிட்டுருக்கு. இப்போ மற்றதெல்லாம் மேலே ஓடும் பாருங்கள். வீட்டு வாசலுக்கு அங்கே ஏன் சாப்பாடு இருக்கான்னு பார்க்குறதுக்கு இல்லை ஓடுது எல்லாம் மேலே. ஸோ அப்படியே ஓடி போய்ட்டு அங்கேக்குள்ளதெல்லாம் சாப்பிட்டு இந்த இன்னைக்கு வந்துடுச்சு. இப்படியே இன்றைக்கி நான் வந்து குஞ்சு கோழி கட்சி சாப்பாடு மிச்சம் இருந்த பாஸ்கட்டத்துக்கு அவன் வெளியே போட்டேன்னு அதை சாப்பிட்டுக்கிட்டுருக்கு. ஸோ கைஸ் இதுகளுக்கு எல்லாமே நம்ம அப்படியே சாப்பாடு வச்சுட்டு நம்ம அப்படியே போய்ட்டு ஆட்டுக்கும் சாப்பாடு வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வாங்க போய்ட்டு ஆட்டுக்கும் சாப்பாடு வச்சுட்டு வந்துடலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திறந்து விட்டுற கோழி குஞ்சு எல்லாமே அடைக்கணும். வெளியே விட்டு போனோம்னா எல்லாமே கீறி பிடிச்சிடும். ஏற்கனவே நம்மக்கிட்ட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 குஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நம்மக்கிட்ட ஒரு 10 குஞ்சுகிற இந்த மாதம் மட்டுமே கீறி பிடிச்சிடும் போயிடுச்செல்லாம். நம்ம இந்த சாப்பாடு வைக்கிற துறக்கிறனே வெளியே பாஞ்சு பிடிச்சிக்கலாம் போகிறது. சரி லேட்டாகி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் கோழியோடு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுருவோம். ஆனாலும் அது வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னுக்கு போய் அந்த இந்த கோழி கூட அப்படி பின்னுக்கு அப்படி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காடாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஆட்டுக்கு சாப்பாடு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பிலாக்கா துண்டு துண்டாக வெட்டியிருக்குது. சின்ன சின்னதாக பிலாக்கா, பிலா சக்கை அதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்படியே கொண்டாந்து இப்போ நான் கிடாவுக்கு வச்சுட்டேன். குட்டி ரெண்டு ஒழுகிருக்கா சாப்பிடுக்கிறதுக்கு. நீ பாருங்க கிடா பிலா சக்கைன்னு அப்படி விருப்பம். இப்போ தின்னுக்கிறதுக்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா யார் எட்டி பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக குட்டி போட்ட சாணம் இருக்கு இல்லையா? ஸோ அதான் பார்த்துக்கிறதுக்கு அதை நம்ம ஒத்து விட்டுறலாம். அதுவும் முன்னுக்கு வந்து சாப்பிடட்டும். அதுக்கு பிறகு அப்படியே நம்ம வந்து அடுத்த பாட்டு சேனல் பார்க்கணும். அதுலேயும் நம்மக்கிட்ட ரொம்ப ஆட்டு இருக்குது. இந்த நம்மளோட ஜமுனா பாரி பொட்டை இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து சாப்பாடு வைக்கணும். அதையும் நம்ம திறந்து அப்படி இப்படி உள்ளுக்கு வந்து சாப்பிட்டோம். என்ன உள்ளுக்கு ஒன்றுக்கு சாப்பிட விட்டோம்னா கொஞ்சத்தில் முட்டிக்க தொடங்கிடும். ஸோ கிட்டு நம்ம இருக்க சுற்றி பார்த்துக்கலாம். இல்லாடிப்போம் முட்டி குட்டிகளை கொண்டோம் வயிற்றில் குட்டி போட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த சாப்பாடு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு வேறையாக வந்தபோது அவங்க கூட்டில் போட்டு அடைச்சிடலாம். ஓகே. ஸோ கைஸ் யாராவது புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கோங்க. நான் போகிற இது மாதிரி பெட் வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே. மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது புதுசாக பார்க்குறவங்க இல்லாமல் எப்போவுமே போகிற நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இருக்கீங்க தானே? ஸோ அவங்களும் மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நம்ம சின்ன ஜமுனா பாரி குட்டி எப்படி சாப்பிடுதுன்ட்டு. ஸோ ஓகே கைஸ், வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறந்துடாதீங்க லைக் ஒன்று போட்டு ஏதாவது சொல்லணும் மறந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு 2 நாளில் மறு ஒரு புதிய வீடியோடய சந்திக்கலாம்.
அது